பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிடிக்கிற குழியே ஆரம்பிச்சு நம்ப நாய்க்குட்டி ஏய் ஏய் ஹலோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மழை பெஞ்சிச்சுங்க. பெஞ்சதில் மறுபடியும் வீட்டு முன்னாடி எவ்வளோ தண்ணி ரொம்பிருக்குண்ணா. இங்கே என்ன பாட்டி அப்படியே உட்காந்துட்டீங்க மால், நீ தான் சொல்லணும். பரவாயில்லையா, ஓகேவா இந்த மாலா? இல்லை இல்லை, ஒன்றும் தேவையாது. பார்த்தீங்கன்னா பாருங்க, பாருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு மணி நேரங்க சம மழை, ஒரு 1 hour ஒரு 4 நாளைக்கு மோட்டர் ரெடி பண்ணலாம் கூட பரவாயில்ல, தண்ணி அப்படியே இருக்கும். எங்கள் தாத்தா வேறு நாளைக்கு இங்கே இந்த சைடு வர ஸ்கூல்கார பசங்கிட்ட ஒரு குளத்தை ஒவ்வொரு பண்ணி வித்தரலான்னு சொல்கிறார். எனக்கும் அந்த ஐடியா தான் இருந்துச்சு, எங்கள் தாத்தாவும் அதான் சொல்கிறாரு. நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். நானும் அது ஒரு நேற்று முதல் நேற்று அதை தான் யோசித்தேன். ஒன்று 1 ரூபா இல்லை 2 ரூபான்னு விற்றா கூட ஒரு 20 ரூபா வந்தாலும் நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு. பழம் ஏன்னா கிளி கடிச்சு வேஸ்ட்டாக போகிறதுக்கு அதுதான் என்ன பண்ணலாம்ல பாருங்க. எல்லாம் நினைப்பாங்க என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு பண்ணுறோம்.